முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கலில் அன்பிற்கினிய நண்பர் கேட்டன் விஜயகாந்த் மறைவேதிய செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான அவர் திரையுலகிலும் பொதுவாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர். நடிகராக, நடிகர் சங்க தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர். குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மீது என்றென்றும் தனிப்பாசம் கொண்டவர். தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த். நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களின் கலையுலக பொன்விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்க பேனாவை பரிசாக அளித்தவர். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலன் குன்றியிருந்தபோது நேரில் வந்து உடல்நலன் விசாரித்து சென்றதுடன் தலைவர் கலைஞர் மறைவேந்திய போது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொளி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும், வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞரின் ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தை செலுத்தியதையும் எவரும் மறக்க முடியாது. தமிழுணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான நண்பர் விஜயகாந்த் அவர்களுடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகின்றன. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனான நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் கலைஞர் எழுதிய பாடல் காட்சியில் நானும் பங்கேற்றிருந்தது நினைவில் மலர்கிறது. அவருடனான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறவே இல்லை. நண்பர் விஜயகாந்த் உடல்நலன் குன்றியிருந்த நிலையில் இரண்டு முறை நேரில் சென்று சந்தித்து அவர் விரைந்து நலம் பெற விரும்பினேன். இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்து கொண்டிருக்கிறது. கேட்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பாகும். இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேற்றிக் கொண்டு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும், தேமுதிக தொண்டர்களுக்கும், திரையுலகத்தினருக்கும், ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ஆர் வி உதயகுமார். கேட்டன் விஜயகாந்த் மறைந்த போது அனைவரது ஸ்டேட்டஸிலும் இருந்த பாடல் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்பதுதான். இந்த பாடல் சின்ன கவுண்டர் என்னும் படத்தில் இடம்பெற்றது. இந்த படம் குறித்து சன் நியூஸ் சேனலுக்கு இயக்குனர் ஆர் பி உதயகுமார் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, சின்ன கவுண்டர் படத்திற்கு முன்பு விஜயகாந்த் ஆக்ஷன் படங்களில் மட்டுமே நடித்து வந்தார். அவருக்கு சின்ன கவுண்டர் போல் ஒரு படம் செட் ஆகுமா என நிறைய பேர் என்னிடம் கேட்டார்கள். நானும் அவர்களுக்கு ஆகும் என கூறிவிட்டு ராவுத்தரை பார்க்க சென்றேன். பிறகு விஜயகாந்திடம் கதை சொன்னதும் அவர் ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் ஒப்புக்கொண்டார். அதாவது பொழுதுபோக்கு படமாக இருந்துவிட்டு போகட்டும் என்றுதான் நடித்தார். அந்த படத்தில் சுகன்யா தொப்புளில் பம்பரம் விடும் சீனை அவரிடம் விவரித்தேன். என்னது பம்பரம் விடணுமா, எனக்கு தெரியாதே, சின்ன வயசுல விளையாண்டது என்றார். பொதுவாக விஜயகாந்த் கேரக்டருக்கு தேவை என்றால் இயக்குனர் சொன்னால் ஓகே என சொல்லி நடித்து விடுவார். மேலும் எனது படங்களில் காமெடி என்பது படத்தின் காட்சிகளுடன் ஒன்றி போகும், அதனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. அதுபோல் மொய் விருந்து வைப்பது எல்லாம் கிராமங்களில் நடக்கும் நடைமுறைதான். அதையே நான் வித்தியாசமாக தாலி வைத்து படம் எடுத்தேன். விஜயகாந்துக்கு இந்த படத்தில் வெறும் வேஷ்டி சட்டை துண்டுதான். இதற்காக 5 வேட்டி சட்டைகள் வாங்கி அதை துவைத்து அயர்ன் செய்து ரெடியாக வைத்திருப்போம். எப்போது கசங்கியிருக்கிறதோ அப்போது உடனே வேறு வேட்டியை மாற்றிவிடுவோம். விஜயகாந்தின் தலைமுடி படியாமல் இருக்கும். இந்த கேரக்டருக்கு அப்படி இருக்க கூடாது, அதனால் ஜெல் தடவி பார்த்தோம். ஆனாலும் சில முடிகள் அவருக்கு ரப்பாக இருந்ததால் வெளியே வந்துவிடும். சரி, விளக்கெண்ணெய் வைக்கலாம் என்றால் அது முகத்தில் வழியும். இதனால் ஒரு துணியை வைத்து அவருடைய முடியை கட்டிவிட்டு அதன் மேல் வீக் வைத்தோம்.
அப்படியே நின்றுவிட்டது. இந்த படத்தில் சுகன்யாவுக்கும் மனோரமாவுக்கும் காமெடி சீன் இருக்கும். நான் மாமியாரா வந்தால் நான் மட்டும் உனக்கு மருமகளாக வாய்ச்சா, இப்படியெல்லாம் டயலாக் வரும். அப்போது விஜயகாந்தை சுகன்யா திருமணம் செய்து கொண்டு வீட்டுக்கு வருவார். அப்போது புதுமண தம்பதியை வரவேற்க மனோரமாவும் ஊர்க்காரர்களும் நின்றிருப்பார்கள். அப்போது ஆச்சியும் சுகன்யாவும் அவர்கள் பேசி கொண்டதை நினைத்து சிரிப்பார்கள். அப்போது விஜயகாந்தும் அழகாக சிரிப்பார். ஆச்சி, சுகன்யா ஆகியோருக்கிடையே நடந்த காமெடி சீன் நடந்த போது விஜயகாந்த் இல்லை. அதனால் சார், நீங்கள் யதார்த்தமாக சிரிங்கள் என்றேன். அவரும் அழகாக சிரித்தார். பின்னர் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே என்ற பாடலை கேட்டுவிட்டு, எதற்காக இவ்வளவு பெரிய வரிகள், எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்றார். ஆனால் நாங்கள் அவரை சமாதானப்படுத்தி நடிக்க வைத்தோம். பின்னர் அந்த பாடல் பயங்கர ஹிட்டடித்தது. அதிலும் இளையராஜா பாடிய விதம் அருமையாக இருந்தது. அந்த பாடல் வரிகள் விஜயகாந்தின் நிஜ குணத்திற்கு பொருந்தியது என ஆர் வி உதயகுமார் தெரிவித்திருந்தார். நடிகர் கமல்ஹாசன், தமிழ்நாட்டில் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மறைந்தபோது வந்த கூட்டத்தை விஜயகாந்த் மறைவுக்கும் வந்ததை நான் பார்த்தேன். அவர் சேர்த்த சொத்து அதுதான். அவரது இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது விஜயகாந்திடம் இருந்த நியாயமான கோப உணர்ச்சி எனக்கு பிடிக்கும், நான் சொல்லி இருந்தேன். நியாயமான விஷயத்தை சொல்ல, நாக்கை கடித்து கொண்டு சொல்ல வேண்டிய இடத்தில் அவர் தைரியமாக சொல்லிவிடுவார், அதற்காக தயங்க மாட்டார் என்று. அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்திற்கே உதவியாக இருந்திருக்கிறது. அவர் போல் இல்லை என சொல்வது வழக்கம். அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம் என்று தாழ்வான குரலில் தன் இரங்கலை பதிய வைத்தார் சரத்குமார். 1990ஆம் ஆண்டுதான் முதன்முதலாக விஜயகாந்தை நான் சந்தித்தேன். அந்த ஆண்டில் மிக பெரிய சரிவை நான் சந்தித்திருந்தேன். அப்போது என்னை விஜயகாந்திடம் அழைத்து சென்றார்கள். அப்போது புலன் விசாரணை படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த படத்தின் இயக்குனர் செல்வமணி தான். ராவுத்தர் இருந்தார். அப்போது ஒரு புதிய வில்லனை தேடிக் கொண்டிருந்தார்கள். நான் போய் விஜயகாந்தை பார்த்தேன். அவர் இயக்குனரையும் பார்த்து விடுங்கள் என்றார். அப்போது என்னை பார்த்துவிட்டு செல்வமணியும் ராவுத்தரும் மெதுவாக பேசி கொண்டார்கள். இவர் மீசையை எடுத்தால் எப்படி இருக்கும் என அவர்கள் பேசியது என் காதில் விழுந்தது. உடனே வெளியே சென்று ரோகிணி லாட்ஜுக்கு சென்று மீசை எடுத்துவிட்டு 2 நிமிடத்தில் திரும்பி வந்து, இப்படித்தான் இருக்கும் என்று அவர்களிடம் காட்டினேன். அன்று மீசை எடுத்த நாளில் சந்தித்தேன். இன்று அவருக்காக மீசையை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது. அதை நினைத்து பார்த்தால் வாழ்க்கை வட்டம் நினைவுக்கு வருகிறது. அன்று ஒரு அறிமுகம், சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்று அதே முகத்தோடு வந்து பார்த்தபோது மறைந்து போன விஜயகாந்தின் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் அவர் மறைந்த நாளில் வெளிநாட்டில் இருந்தேன். உடனே வர முடியாத தூரம். வந்த பிறகு அவரது சமாதியில் அஞ்சலிதான் செலுத்த முடிந்தது. ஆனால் அவருக்காக நடந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற வருத்தம் எனக்குள் உள்ளது. நான் புலன் விசாரணை படத்தில் நடித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் கிளைமேக்ஸ் காட்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியில் எனக்கு அடிபட்டு விட்டது. நான் விஜயகாந்தை போட்டு அடி அடி என்று அடித்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு வில்லன் கதாநாயகனை இந்தளவுக்கு போட்டு அடிக்கும்படி காட்சி தேவையா என்று கேட்டேன். உடனே விஜயகாந்த் என்னை கூப்பிட்டார். சரத் சொல்வதை செய்யுங்கள், கரெக்டாக இருக்கும் என்றார். நான் அந்தளவுக்கு போட்டு அவரை அடித்த பிறகுதான் அவர் என்னை திரும்ப தாக்கும் போது அந்த காட்சி சிறப்பாக அமையும் என்று சொன்னவர் விஜயகாந்த். வேறு நடிகராக இருந்தால் நாயகனை இப்படி அடிக்கும் காட்சிக்கு சம்மதம் சொல்ல மாட்டார்கள். அதுதான் விஜயகாந்த். எனக்கு அடிபட்டதால் 3 நாள் ஓய்வு எடுக்க சொன்னார் விஜயகாந்த். ஆனால் நான் உடனே போய் ஒரு ஊசி போட்டு கொண்டு வந்து நடித்தேன். அதற்காக என்னை கடிந்து கொண்டார். உடல் நலன் முக்கியம் என்றார். 2000 முதல் அவருடன் நடிகர் சங்கத்தில் சேர்ந்து உடன் பயணித்திருக்கிறேன். அவரது நிர்வாக திறன் சிறப்பானது. தேவயானி, விஜயகாந்த் தலைவராக இருக்கும்போதுதான் நான் நடிகர் சங்கத்தில் உறுப்பினரானேன். அவரே போன் செய்து நீங்கள் சங்கத்தில் உறுப்பினராக வேண்டும் என்று சொன்னார்.
எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கிறது. அவர் தலைவராக இருந்தபோதுதான் மதுரையில் கார்கில் போருக்காக நிதி திரட்ட கலை நிகழ்ச்சி நடத்தினோம். அவர் தலைவராக இருந்ததால் தான் அது அன்று நடந்தது. அதன் பிறகு சிங்கப்பூரில் ஒரு கலை விழா நடத்தினார். அதுவும் அவரால் தான் முடிந்தது. அதன் பிறகு அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடிகர் சங்கத்தால் நடத்த முடிந்ததா? அவரது சொந்த கம்பெனியில் இரண்டு படங்களை நான் நடித்திருக்கிறேன். எங்களுக்கு முன்னால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார் மேக்கப் உடன் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் முதல் ஆளாக விஜயகாந்த் தான் இருப்பார். வாகை சந்திரசேகர், நானும் விஜயகாந்தும் 1978களில் சேர்ந்து பழக ஆரம்பித்தோம். அந்த காலத்தில் போராட்டம், துக்கம், பசி, பட்டினி அனைத்தையும் நாங்கள் இருவர் மட்டுமே பகிர்ந்து கொண்டோம். அந்த காலத்தில் தான் ராதாரவி, எஸ் சந்திரன், தியாகி போன்றவர்கள் எங்களுக்கு நண்பர்களானார்கள். நானும் விஜயும் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வோம். எங்கள் சண்டையை சமாதானம் செய்பவராக இருந்தவர் ராதாரவி. சண்டையை இன்னும் மூட்டி விடுபவர் யார் என்றால் எஸ் சந்திரன். இதற்கு நடுவில் காமெடி செய்து எங்களை சேர்த்து வைப்பான் தியாகு. அந்த காலகட்டத்தில் கமல், ரஜினி என்ற இரண்டு ஜாம்பவான்கள் தமிழ் திரையை கலக்கி கொண்டிருந்தார்கள். அப்படியான காலத்தில் உள்ளே புகுந்து கலக்கினார் விஜயகாந்த். அதே போல அரசியலில் ஒரு பக்கம் கருணாநிதி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா என கொடிகட்டி பறந்தார்கள். அதற்குள்ளாகவும் புகுந்து விஜயகாந்த் கலக்கினார். இந்த கூட்டத்தில் இறுதியாக விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகர் பேசினார். அவர் மேடை ஏறி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவரது தந்தையின் பெயரை உச்சரித்தார். அவரால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அதன் பின்னர் நிலைமையை சமாளித்துக் கொண்டு இந்த ஆண்டு புத்தாண்டு அன்று எங்கள் அப்பாவுக்கு ஒரு உறுதி மொழி செய்து கொடுத்தேன். அது என்ன என்று இங்கே சொல்ல போவதில்லை. அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு சொல்வேன். அதுதான் நான் அவருக்கு செய்யும் மரியாதை என்றார். அரங்கமே கண்ணீர் வடித்தது. சுகன்யா, நான் இருக்கன், பயப்படாதீங்கன்னு சொன்னார். விஜயகாந்த் குறித்து பேசிய நடிகை சுகன்யா மிகவும் தன்மையான மனிதர். படப்பிடிப்பில் அவருடன் சேர்ந்து நடிக்கும் அனைவருக்கும் பாதுகாப்பான உணர்வு ஏற்படும். தைரியமாக இருக்கலாம், எந்த பிரச்சனை என்றாலும் தயங்காமல் அவரிடம் சொல்லலாம். ஒரு ஹீரோவா மட்டுமில்லாமல் அனைத்திலும் சரியாக இருக்க வேண்டும் நினைக்கும் ஒரு நபர். அந்த விஷயத்தில் இப்படி ஒரு நடிகர் இருப்பாரா என அவரை பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கும். அவர் இருக்கும் போது யாரும் பசியோடு இருக்க மாட்டார்கள். அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவர். செல்போன் இல்லாத காலகட்டத்தில் கூட அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பார் என புகழ்ந்து பேசினார். படப்பிடிப்பில் நடந்த சம்பவம் குறித்து பேசிய சுகன்யா, சின்னகவுண்டர் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் நடிக்க மிகவும் பயந்தேன். பெட்ரோல் பாம்ப் வெடித்த பிறகு இரண்டு பேரும் மலையில் இருந்து உருண்டு வரக்கூடிய காட்சி, அந்த சீன்ல எப்படி பண்ணுவன்னு ரொம்ப பயந்தன். கடைசி சில நாட்களா சண்டை காட்சிகள் நடந்ததால நிறைய கற்கள், கண்ணாடி துண்டுகள் சிதறி கிடந்தது. இதுல எப்படி உருண்டு போக போறன்னு அதிகமா பயப்பட ஆரம்பிச்சிட்டன். எப்படி சொல்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தப்போ என்ன பார்க்குறீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு விஜயகாந்த் சொன்னார். பின்னர் உருண்டு வரப்போ எனக்கு சின்ன கீறல் கூட ஏற்படாத வகையில தாங்கி பிடிச்சுக்கிட்டே அந்த கற்கள், பிளாஸ் துண்டுகள் மேல அவர் உருண்டு வந்தார். எனக்கு இப்படி ஒரு சிஞ்சியரான நடிகரா என பயங்கர ஆச்சரியமாக இருந்தது என சுகன்யா பகிர்ந்துள்ளார். குஷ்பு, விஜயகாந்தை இழந்தது எங்கள் வீடுகளில் ஒருவரை இழந்தது போல் உள்ளது. படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும் போதும் அவரது வீட்டிற்கு எதிரே சாலிகிராமத்திலும் சில காலம் இருந்துள்ளேன். அவர் இருந்தாலே நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்கும். கேட்பதற்கும் பார்த்து கொள்வதற்கும் தைரியம் சொல்வதற்கும் ஒருத்தர் இருக்கிறார் என்ற உணர்வை விஜயகாந்த் எப்போதும் கொடுப்பார். அவர் நம் மத்தியில் இல்லை என நான் நினைக்க மாட்டேன். ஏனெனில் எல்லோர் மனதிலும் அவர் எப்போதும் இருப்பார். எப்போதும் ஒருவர் இருக்கும் போது அவரது அருமை நமக்கு புரியாது. அவர் போன பிறகுதான் அருமை தெரியும். இந்த கூட்டம் மாபெரும் நடிகருக்கோ அரசியல் தலைவருக்கோ இல்லாமல் நல்ல மனிதருக்காக வந்துள்ளது. திரையுலகு மட்டுமல்ல, வெளியில் யாரிடம் கேட்டாலும் நல்ல மனிதர் என்றால் விஜயகாந்தினைத்தான் சொல்வோம். இங்கு விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் உள்மனதில் இருந்து விடுகிற கண்ணீர் என தெரிவித்தார்.
ரஜினி. செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் கன்னியாகுமரி படப்பிடிப்பில் இருந்து நேற்றே வருவதாக இருந்தது. மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. விஜயகாந்தை பற்றி பேச வேண்டும் என சொன்னால் நட்பிற்கு இலக்கணம் விஜயகாந்த். ஒருமுறை அவருடன் பழகி விட்டால் வாழ்நாள் பூராவும் அதை மறக்க முடியாது. அவரது அன்புக்கு அடிமை ஆகிவிடுவார்கள். அதனால் தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள். அவருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள், இருக்கிறார்கள். நண்பர்கள், அரசியல்வாதிகள், ஊடகங்கள் மீதும் கோபப்படுவார். ஆனால் யாருக்கும் அவர் மீது கோபம் வராது. விஜயகாந்தின் கோபத்திற்கு பின்னால் நியாயமான காரணம் இருக்கும். சுயநலம் இருக்காது, அன்பு இருக்கும். அவர் தைரியத்திற்கும் வீரத்திற்கும் இலக்கணமானவர். அவருடன் பழகிய அனைவருக்கும் அவரை பற்றி சொல்வதற்கு எவ்வளவோ நினைவிருக்கும். எனக்கும் அவரை பற்றிய நினைவுகள் எவ்வளவோ உள்ளது. நான் உடல் சரியில்லாமல் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சுயநினைவு இல்லாமல் நான் இருக்கும் போது ரசிகர்கள் ஊடகங்கள் கூட்டம் அதிகளவில் இருந்தது. கட்டுப்படுத்தவே முடியவில்லை. விஜயகாந்த் அங்கு வந்து 5 நிமிடங்களில் அங்கிருந்த எல்லோரையும் போக சொல்லி அதை சரிபடுத்திவிட்டு எனது அறை பக்கத்திலேயே தனக்கும் அறை கேட்டு யார் வருகிறார்களோ நான் பார்த்து கொள்கிறேன் என சொல்லியுள்ளார். சிங்கப்பூர் மலேசியா நடிகர் சங்க நிகழ்ச்சிக்காக செல்லும் போது நிகழ்ச்சி முடிந்து எல்லோரும் பேருந்தில் ஏறிவிட்டார்கள். நான் வருவதற்கு சற்று நேரமானது. ரசிகர்கள் அதிகமானோர் சூழ்ந்து விட்டனர். பவுன்சர் கூட யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவர் பேருந்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். 2 நிமிடங்களில் அனைவரையும் விரட்டி பாதை உருவாக்கி பூபோல் கொண்டு வந்தார். அந்த மாதிரியான ஒரு ஆளை கடைசி நாளில் இப்படி பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. கேட்டன் அவருக்கு மிக பொருத்தமான பெயர். 71 பந்துகளில் பல பவுண்டரிகள், பல சிக்சர்கள், 100 கணக்கான ரன்களை குவித்து மக்களை மகிழ்வித்து தனது விக்கெட்டை இழந்து இந்த உலகம் எனும் ஃபீல்டை விட்டு சென்று விட்டார். வாழ்க விஜயகாந்த் நாமம் என தெரிவித்தார் பார்த்திபன். என் வாழ்க்கையை தொடங்கி வைத்தவரே விஜயகாந்த் தான், நடிகர் பார்த்திபன் உருக்கம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கோ ஒரு இடத்தில் விஜயகாந்த் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்திற்கு நடிகர் பார்த்திபன் இரங்கல். நடிகர் பார்த்திபன் தனது இரங்கலை இன்று பதிவு செய்துள்ளார். விஜயகாந்த் உடலுக்கு நேரில் சென்று மரியாதை செய்த பார்த்திபன் பின் செய்தியாளர்களிடையே பேசுகையில், மரணம் என்பது அனைவருக்கும் நேரிடும். ஆனால் அது இப்படிதான் நேரிட வேண்டும். அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்ற அடையாளம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நடிகருக்கும் ரசிகர்கள் மாறுபடுவார்கள். ஆனால் இவரின் ரசிகர் இவரின் மனிதாபிமானத்திற்கு மட்டுமே அடிமைகளாக இருப்பார்கள். அந்த வகையில் நானும் இவருக்கு தீவிர ரசிகன். இவரை அடக்கம் செய்வது நமது இதயத்திற்குள்தான். உடல் அளவில் பிரிந்து நம் மனதிற்குள் வரப்போகிறார். என் வாழ்க்கையை துவங்கி வைத்த மனிதரும் இவர்தான். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று கண்கலங்க பேசினார் நடிகர் தாமு. பேச்சால் கலங்கிய பிரேமலதா விஜயகாந்த். எல்லோருடைய ஆரோக்கியத்துக்காகவும் வாரி வாரி கொடுத்தவர் அவரோட ஆரோக்கியத்தை விட்டுவிட்டார் நடிகர் தாமு. நடிகர் விஜயகாந்துக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடையே பேசுகையில், பெரிய நடிகர்கள் முதல் சமீபத்தில் வந்த நடிகர்கள் வரை எல்லோருக்கும் ஒரே மாதிரியான முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற உன்னதமான மனிதர் விஜயகாந்த். நடிகர் சங்கத்தின் பெருமைக்குரிய தலைவராக இருந்தார். எல்லோருடைய ஆரோக்கியத்துக்காகவும் வாரி வாரி கொடுத்தவர் அவரோட ஆரோக்கியத்தை விட்டுவிட்டார். அவருடைய ஆன்மா பூரண சாந்தி அடையட்டும் என்று கூறி அவருடனான தன் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார். தமிழ் திரையுலகில் பாடகியாகவும் நடிகையாகவும் வலம் வந்த குஞ்சரம்மாள். அவர் இறந்த சமயத்தில் அவரின் இறுதிச் சடங்கு செய்யக்கூட பணம் இல்லாமல் குடும்பத்தினர் தவித்தனர். இந்த தகவலை அறிந்த விஜயகாந்த் அவரின் குடும்பத்தினரிடம் பேசி, யாருக்கும் தெரியாமல் பணத்தை அனுப்பி அதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் என்று தெரிவித்தார். சீமான். செய்தியாளர்களை சந்தித்த சீமான், விஜயகாந்த் என்றாலே அச்சமின்மையும் துணிவும் தான். தூரமாக நின்று பார்க்கும் போது அவரை போல நடிப்பதற்கும் சண்டையிடுவதற்கும் ஆட்கள் நிறைய வரலாம். ஆனால் அவரை போல சிறந்த மனிதர் ஒருவர் வரவே முடியாது. திரையுலகில் இருந்து கொண்டு புகழின் உச்சிக்கு சென்றாலும் அது தலையில் ஏறாமல் பார்த்து கொண்டார்.
எல்லோரோடும் சமமாக பழகும் மனிதர் ஒருவர் இருந்தார் என்றால் அது அவர்தான். அதனால் அவர் என்ன கூறினாலும் அனைவரும் அதை கேட்பர். அதற்கு காரணம், அவர் எல்லோரிடமும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழ்ந்தார். அவரின் இழப்பு என்பது தேற்றிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு. அவர் இந்நேரம் அரசியலில் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் அரசியல் போக்கே மாறி இருக்கும். அப்படி மாற்றியவர் அவர். அதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். எதற்கும் பயப்பட மாட்டார். கடுமையான உழைப்பாளி. வெயில், மழை, பசி, பட்டினி, உறக்கம் எதுவும் இல்லாமல் நடிப்பார். அந்த அர்ப்பணிப்பு தமிழ் திரையுலகில் எந்த நடிகருக்கும் இருக்காது. அப்படிப்பட்ட கலைஞர், நல்ல மனிதர் என்று ஒரு வார்த்தையில் அடக்கி விட முடியாது. அதையெல்லாம் தாண்டி ஆக சிறந்த மனிதர், பெரிய பண்பாளர், எளிமையானவர். திரையில் தான் கம்பீரமாக தோற்றமளிப்பார். ஆனால் மனதளவில் அவர் ஒரு குழந்தை போன்றவர். இவர் இழப்பு பேரிழப்பு என்றார் பார் ரஞ்சித். விஜயகாந்த் மறைவு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கு இயக்குனர் பா ரஞ்சித். தமிழ் திரையுலகில் மட்டும் அல்ல, அரசியலிலும் தன்னை மிக உறுதியாக காண்பித்த மிகப்பெரிய ஆளுமை விஜயகாந்த் இயக்குனர் பா ரஞ்சித். உருக்கம். விஜயகாந்தின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பா ரஞ்சித் அதன்பின் செய்தியாளர்களிடையே பேசுகையில், சிறுவயதில் நானும் விஜயகாந்த் அவர்களின் மன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அவர் நடிக்கும் நிறைய திரைப்படங்களில் உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறார். எனது இளம் பருவத்தினை நினைத்து பார்க்கும்போது நான் அவரின் ரசிகராக இருந்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த நடிகர் அவர். அவரின் இறப்பு என்பது மிகப்பெரிய வலியை உண்டாக்கியது. மிகப்பெரிய ஆளுமை அவர். தமிழ் திரையுலகில் மட்டும் அல்ல, அரசியலிலும் தன்னை மிக உறுதியாக காண்பித்தவர் என்று கூறி தனது இரங்கலை உருக்கமாக தெரிவித்தார். எம் எஸ் பாஸ்கர். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு நடிகர் எம் எஸ் பாஸ்கர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். கண்கலங்கி பேசிய எம் எஸ் பாஸ்கர், என் மீது மட்டுமல்லாமல் எல்லோரின் மீதும் அக்கறை கொண்ட நல்ல உள்ளம் அவர். இந்த அருமையான இதயத்தின் துடிப்பு இன்று அடங்கிவிட்டது. எப்பொழுதும் அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம்தான் அவரிடம் மேலோங்கி காணப்படும். ஒரு குழந்தை மாதிரியானவர். எத்தனையோ முறை நான் அவரை பார்ப்பதற்கு முயற்சித்தேன். ஆனால் தற்போது அவரை இப்படித்தான் பார்க்க வேண்டுமா? நாம் அனைவரும் அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் வயிறார உண்ண வேண்டும் போன்றவைதான். இப்படிப்பட்ட எண்ணத்தினை நம்மில் விதைத்து சென்று விட்டார் அவர். அவரின் வழியை நாம் பின்பற்றுவோம். அண்ணன் இறைவனாய் வாழ்ந்தார், இறைவனிடத்திலேயே சென்று விட்டார். நிச்சயம் அவரது ஆன்மா நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். ஒன்றே ஒன்று சொல்ல விரும்பிக் கொள்கிறேன் அண்ணா. விஜயகாந்தை குறிப்பிட்டு மீண்டும் இதே மண்ணில் வாங்க, இதே கேட்டனாக வாங்க. இதுதான் என் கருத்தும் வேண்டுகோளும் என்றார் விஷால். கேட்டன் அரசியல் மற்றும் திரை உலகில் மிகப்பெரிய மனிதர். ஒருவர் மறைந்த பிறகுதான் அவரை கடவுள் என்று கூறுவார்கள். ஆனால் கேட்டன் உயிரோடு இருக்கும் போதே அவரை கடவுள் என்றுதான் அழைப்பார்கள். அவர் கட்சி அலுவலகத்தில் எப்போதும் 4 முதல் 6 பேர் கொண்ட சமையல் குழுவினர் சமைத்து கொண்டே இருப்பார்களாம். அங்கு சென்றவர்கள் யாரும் பசியோடு திரும்பி செல்லக்கூடாது என்பதற்காக அவர்களை அழைத்து உணவு கொடுப்பது அவரின் வழக்கம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். திரைத்துறை, பொதுப்பணித்துறை என்று அனைத்திலும் தலைசிறந்த மனிதர் அவர். அண்ணனின் இறுதி ஊர்வலத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு சாகும் வரை இருக்கும். ஒரு தொண்டனாக, ரசிகனாக அவரின் குடும்பத்திற்கு கடமைப்பட்டுள்ளேன். கேட்டன் நம்முடன் இல்லை என்றாலும் என்றும் நம் மனதில் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். மக்களின் மனதில் சமூக சேவையின் மூலம் அவர் இடம் பிடித்து விட்டார். மேலும் நடிகர் சங்க கட்டடத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைக்க பரிசீலனை செய்யப்படும். அண்ணன் பெயர் இல்லாமல் இன்றைய நடிகர் சங்க கட்டடமே இல்லை. நடிகர் சங்கத்துக்காக அவரின் உழைப்பு சாதாரணமானது அல்ல. நடிகர் சங்கம் சார்பில் வரும் 19ஆம் தேதி அஞ்சலி கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். சூர்யா. மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் கலை நிகழ்ச்சிகளுக்கு போனபோது ஒவ்வொரு நாளும் அவர் செய்த விஷயங்களையும் அவரது துணிச்சலையும் பார்த்து அசந்துதான் போயிருக்கிறேன்.
அவரை சந்தித்து நேரில் உட்கார்ந்து பேச முடியவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. அவரை மாதிரி இன்னொருவர் கிடையாது. இறுதி அஞ்சலியில் அவரது முகத்தை பார்க்க முடியவில்லை என்பது எனக்கு பெரிய இழப்புதான். பெரியவர்களை இழப்பது துயரமான விஷயம். அண்ணனின் இழப்பு கஷ்டமாக உள்ளது. அவரது ஆத்மா சாந்தியடைய வேண்டிக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் பேசுகையில், அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப துயரமானது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. பெரியண்ணா படத்தின் மூலம் அவருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதல் நாளிலேயே என்னை அழைத்து அவருடன் சாப்பிட வைத்து அவரின் தட்டில் இருந்து சாப்பாட்டை எனக்கு ஊட்டி விட்டார். அண்ணனை போல இன்னொருத்தர் கிடையாது. இறுதி அஞ்சலியில் அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் போனது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். நேரில் அஞ்சலி செலுத்தினார். பிரேமலதா விஜயகாந்தின் கைகளை பற்றி தனது ஆறுதலை தெரிவித்து விஜயகாந்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் நிர்மலா சீதாராமன். அவருடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, இதர தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் இருந்தனர். இதன்பின் பேசிய அவர், கஷ்டங்களை பார்க்க முடியாத அளவுக்கு இளகிய மனம் படைத்தவர் விஜயகாந்த். மத்திய அரசின் சார்பாக பிரதமர் மோடி என்னை அனுப்பி வைத்தார். விஜயகாந்த் அனைவரின் கஷ்டங்களையும் உணர்ந்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்தவர். அரசியலில் அவரை போல மனிதநேயம் கொண்டவரை பார்ப்பது அரிது. தன் பணத்தால் மக்களுக்கு உதவக்கூடிய நல்ல மனிதரை நாம் இழந்துவிட்டோம் என தெரிவித்திருந்தார். அவரது மறைவு தொடர்பாக நேற்று எக்ஸ் தளத்திலும் பதிவிட்டிருந்த அவர், கேப்டன் விஜயகாந்த் இஸ் நோ மோர், கண்டோலன்சஸ், வாஸ் நோன் அஸ் மான் வித் அ கோல்டன் ஹார்ட். மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள். தே மு தி க நிறுவனர் விஜயகாந்த் அவர்களை பசிபினி தீர்த்த பொன்மன வள்ளல் என்று அஞ்சலி செலுத்துவோம். அவரை இழந்து வாடும் அவரது ரசிகர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். கார்த்தி. தென்னிந்திய நடிகர் சங்க பொருளாளர் நடிகர் கார்த்தி பேசும்போது கேட்டனை சந்திக்கத்தான் வாய்ப்பு கிடைத்தது. அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் எவ்வளவோ பேரை அவர் வளர்த்து விட்டுள்ளார். அவருடன் பணியாற்றியவர்கள் அவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்ல கேட்கவே மலைப்பாக இருக்கிறது. வரலாற்றில் தான் இதுபோன்ற மக்கள் இருப்பார்கள் என படித்துள்ளோம். அப்படி உண்மையாகவே நம்முடன் வாழ்ந்த ஒருத்தர் கேட்டன் என நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமும் இருக்கிறோம் என்பதே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நடிகர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என அவர் வாழ்ந்து காட்டியது போல் இனிமேல் நாங்கள் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் அவரை மனதில் நினைத்து கொண்டு செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் முற்றிலும் அன்புடன் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல், பணத்தின் மீது பெரிய ஆசை இல்லாமல் நல்லவனாகவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா என்றால் மதிக்காது என்று தான் கேள்விப்பட்டு உள்ளோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவார்கள் என்பதை அவர் வாழ்ந்து காட்டி விட்டு சென்றுள்ளார். மறுபடியும் மனிதன் மீதும் சமுதாயத்தின் மீதும் நம்பிக்கை வருவது இதனால் தான். இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும் என எடுத்து காட்டி சென்றுள்ளார். கேட்டனின் நிர்வாக திறமை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் புதிதாக அனுபவம் இல்லாமல் வந்து ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போதும் அதில் வருபவர்களை கவனிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும் போது, கேட்டனுடன் பயணித்தவர்கள் அவருடைய செயல்பாடுகள் குறித்து கூறும்போது அதை முன்னுதாரணமாக வைத்து இன்னும் நன்றாக செயல்பட வேண்டும் என அடுத்தடுத்து முயற்சி எடுத்து வருகிறோம். எங்களுக்கெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்கை உருவாக்கி வைத்து விட்டார் கேட்டன். அதை நாங்கள் சந்திப்பதற்கு இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்பது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து அன்பாக பேசுவதே அவருடைய ஆசிர்வாதம் என்று நினைக்கிறேன். அவருடைய ஆசிர்வாதத்தால் நடிகர் சங்க கட்டடம் விரைவில் முடிய வேண்டும் என விரும்புகிறேன். அவரது நினைவுகளை இங்கே அமர்ந்து கொண்டாடி கொண்டிருப்பதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அவர் இறந்த சமயத்தில் நடிகர் சங்க நிர்வாகிகள் அனைவருமே கலந்து கொள்ள முடியவில்லை என்பதில் மிகப்பெரிய வருத்தம்.
அந்த வருத்தத்தை இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் ஆற்றிக்கொள்கிறோம். எல்லோரும் சொன்னது போல கேட்டனின் இரண்டு பிள்ளைகளும் மிகப்பெரிய இதத்திற்கு வர வேண்டுமென ஆசைப்படுகிறோம். மக்களுடைய ஆசிர்வாதம் உங்கள் இருவருக்குமே இருக்கும் என்று கூறினார் நடிகர் ஜெயம் ரவி. பேசும்போது எல்லோரும் இறந்த பிறகு கடவுளாகி விடுவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் சில பேர் தான் வாழும்போதே கடவுளாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் கேட்டன் விஜயகாந்த். நிறைய அனுபவங்கள் அவருடன் எனக்கு இருந்தாலும் அதை நான் எனக்குள்ளேயே வைத்து கொள்கிறேன். பகிர்ந்து கொள்ளக்கூட எனக்கு தோணவில்லை. ஆனால் அவர் நம்முடன் நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக எவ்வளவோ விட்டு விட்டு சென்றிருக்கிறார். அவரை பற்றி பள்ளி பாட புத்தகங்களில் இடம்பெற வேண்டும் என்பது தான் எனக்குள்ள ஒரே ஒரு கோரிக்கை. ஒரு நடிகராக அரசியல்வாதியாக அல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் மக்கள் அவரை எப்படி தங்கள் மனதில் வைத்து கொள்வார்கள் என்று சொல்லும் ஒரு சிறு செய்தியாக இடம்பெற்றாலே போதும். அவர் தனது படத்தில் சொன்னது போல சத்ரியனுக்கு சாவு இல்லை என்று தான் நானும் சொல்கிறேன் என்று பேசினார். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் பேசும்போது விஜயகாந்த் அண்ணன் எப்போதும் அவர் அணிகின்ற வெள்ளை ஆடையில் ஒரு சின்ன கருப்பு பொட்டு கூட இல்லாமல் மிக உண்மையான உன்னதமான மக்களுக்கான வாழ்வை வாழ்ந்து சென்றுள்ளார். அவரை பற்றி நினைக்கும் போது மிகவும் வெற்றி பெற்ற உச்சகட்ட நட்சத்திரமாக, அதைவிட முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக அவரது இருமுகங்களை நான் காண்கின்றேன். முதல் முறையாக அவருடைய தலைமையில் தான் வெகு நாட்கள் கழித்து சினிமா நட்சத்திரங்கள் அத்தனை பேரையும் கோழி தன் குஞ்சுகளை அடைக்காப்பது போல நட்சத்திர கலைவிழாவுக்கு அள்ளிச் சென்றார். அவர் கொடுத்த ஒரு யோசனை ஊக்கம் தைரியம் தான் நம்மாலும் அதை செய்ய முடியும் என்கிற எண்ணம் ஏற்பட காரணம். அதற்கு காலம் முழுவதும் நான் அவருக்கு நன்றி கூறுவேன். இன்று தென்னிந்திய நடிகர் சங்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய வருகை தான் எங்களுக்கு முக்கியமான மேடை அமைத்து கொடுத்திருக்கிறது என்றார். இதையடுத்து நடிகர் ரமேஷ் கண்ணா பேசும்போது உதவி இயக்குநராக பணியாற்றிய காலத்தில் இருந்தே கேட்டனுடன் நெருங்கி பழகி இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவருக்காக ஒரு கதை தயார் செய்து அவரிடம் சொன்னபோது ராவுத்தரை ஓய்ப்பார் என்றார். ராவுத்தருக்கும் கதை பிடித்து விட்டது. உங்களிடமும் கதை சொல்கிறேன் என்றபோது அதெல்லாம் வேண்டாம், உன்னுடைய வேலை திறமையை நான் பார்த்திருக்கிறேன். போய் படத்திற்கான வேலைகளை ஆரம்பி என்று என்னை முதன் முதலாக இயக்குநராக மாற்றியவரே விஜயகாந்த் தான். ஆனால் சில காரணங்களால் அந்த படத்தை தொடங்க முடியவில்லை. பின்னர் அதே கதை தான் சூர்யா நடிக்க ஆதவன் என்கிற படமாக வெளியானது. கஜேந்திரா படப்பிடிப்பு நடைபெற்ற சமயத்தில் நடித்து கொண்டிருந்த போது அவர் கட்சி ஆரம்பித்த அந்த சமயத்தில் நானும் அவரது கட்சியில் சேர்ந்து கொள்கிறேன் என கூறினேன். அப்போது அவர் நீ என்னுடைய கட்சியில் இணைந்து கொண்டால் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதரவாளர்கள் உன்னை அவர்களது படங்களில் நடிக்க அழைக்க மாட்டார்கள். நிறைய படங்களில் நடித்து கொண்டிருக்கிறாய், உன் தொழிலை நீ கெடுத்து கொள்ளாதே என்று அறிவுரை சொன்னார் என்று கூறினார். இந்த நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு நேரில் சென்ற ஆந்திர மந்திரியும் நடிகையுமான ரோஜா மற்றும் அவரது கணவர் ஆர் கே செல்வமணி விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு பிரேமலதா மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். கவிஞர் சினேகன் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து நம்மிடம் பேசிய கவிஞர் சினேகன், கேட்டனுடைய மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரம். அவருடைய வாழ்நாள் முழுக்க ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப கருணையோடும் வாழ்ந்த ஒரு மனிதர். அரசியல் சினிமாவை தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனித நேயமிக்க மனிதர். இது அவருடைய நெருங்கி பழகிய எல்லாருக்குமே தெரியும். நானும் அவருடைய படங்களில் வேலை பார்த்திருக்கிறேன். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை அவர்களின் தொழிலுக்கு தகுந்த மரியாதையை கொடுப்பார். அவர்களோடு அக்கறை செலுத்துவது அவரிடம் கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்களில் ஒன்று. அந்த வகையில் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மீறி இவ்வளோ யதார்த்தமா ஒரு மனிதர் வாழ்வது ஆச்சரியம் தான். இயக்குனர் பேரரசு, சாப்பாடு போட்டால் தான் கூட்டம் வரும். கேட்டன் விஜயகாந்த் என்றைக்கோ போட்ட சாப்பாட்டுக்குத்தான் அவரது இறுதி நிகழ்வில் அவ்வளவு கூட்டம் வந்தது. விஜயகாந்தை இன்று அடக்கம் செய்துள்ள இடம் சித்தர் பீடம் போல ஆகிவிட்டது.
அவர் இறந்து 3 வாரங்கள் ஆன பின்பு இன்றைக்கும் அங்கு கூட்டம் வரிசை கட்டி நிற்கிறது. இது எந்த தலைவருக்கும் இல்லாதது. இந்த நாட்டை பலமுறை ஆண்ட முதலமைச்சர்களுக்கு கூட அவர்கள் மறைந்து 3 வாரங்கள் கழிந்த பிறகும் இப்படி கூட்டம் கூடியதில்லை. இன்று கோயம்பேட்டை தாண்டி செல்லும் போது அவ்வளவு கூட்டம் இருக்கிறது. இதுதான் அவர் சம்பாதித்தது. அவர் கட்டிய கல்யாண மண்டபத்தை இடிக்கலாம். இந்த கோடிக்கணக்கான மக்களின் அன்பு இருக்கிறதே, அதை யாராலும் அழிக்கவே முடியாது. என்னை பொறுத்தவரை கேட்டனின் மரணத்தை இழப்பு என்று சொல்ல முடியாது. அது நம் நாட்டின் இருப்பு. எல்லோருடைய மனதிலும் அவர் இருக்கிறார். ஒரு நல்ல நல்ல தலைவனை இழந்துவிட்டோம். மக்களை உண்மையிலேயே நேசித்த தலைவனை இழந்துவிட்டோம். கேட்டன் பிரபாகரன் படம் தெலுங்கிலும் பயங்கர ஹிட். அதை தொடர்ந்து தெலுங்கில் நடிக்க பல வாய்ப்புகள் வந்தன. ஆனால் விஜயகாந்த் அதனை ஏற்கவில்லை. கேட்டன் ஒருவர் தான் நடித்த முதல் படம் முதல் கடைசி படம் வரைக்கும் தமிழ் படம். அதுதான் அவரது தமிழ் பற்று என பேசினார் பேரரசு. நடிகர் செந்தில் கேட்டன் விஜயகாந்த் உயிரிழந்தார் என்ற செய்தி எனக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அவர் நல்ல நடிகர் மட்டுமல்ல, பழகுவதற்கு நல்ல மனிதரும் கூட. அவர் படம் என்றாலே தொழில்நுட்ப கலைஞர்கள் மகிழ்ச்சியடைந்து விடுவர். அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்று உருக்கமாக கூறினார் நடிகர் சத்யராஜ். திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் இம் ஜி ஆர். அதனை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இப்படி குறிப்பிட்டுவிட்டுத்தான் விஜயகாந்த் குறித்து பேச்சை துவங்குவார் நடிகர் சத்யராஜ். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சத்யராஜ், நான் நடித்து எனது நண்பர் தயாரித்த வள்ளல் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் இருந்தது. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னர் படத்தினை பார்த்த விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா, படம் மிகவும் நன்றாக இருக்கின்றது என கூறினார். இந்த படம் குறித்தும் படம் வெளியாவது குறித்தும் விஜயகாந்திடம் பிரேமலதா கூறியுள்ளார். அடுத்த நாள் காலை 6 மணிக்கே எனக்கு போன் செய்த விஜயகாந்த், அந்த படத்தில் என்ன பிரச்சனை சத்யராஜ் என கேட்டது மட்டும் இல்லாமல் உடனே அதனை சரி செய்து வள்ளல் திரைப்படம் வெளியாக முக்கிய காரணமாக இருந்தார். அப்போது நான் யோசித்தேன், வள்ளல் என்ற தலைப்பை எனது படத்திற்கு வைத்திருக்க கூடாது, விஜயகாந்த் படத்திற்கு வைத்திருக்க வேண்டும். அதேபோல் மக்கள் என் பக்கம் என்ற தலைப்பும் விஜயகாந்த் படத்திற்கு தான் வைத்திருக்க வேண்டும். மாறாக எனது படத்திற்கு வைத்து விட்டேன். விஜயகாந்த் வாழ்க்கையில் இவ்வளவு உயரத்திற்கு வர முக்கிய காரணம் அவரது மனைவிதான். அவரது மனைவியை போல் அனைவருக்கும் மனைவி அமைந்து விட்டால் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பொதுவாகவே நண்பர் ஒருவருக்கு உதவ கணவன் பணம் கொடுக்கின்றார் என்றால் மனைவி எதற்காக அவருக்கு உதவ வேண்டும்? நீங்கள் சம்பாதித்து அவருக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்பார்கள். ஆனால் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா, இந்த பணம் அவர்களின் தேவைக்கு போதுமானதாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கள் என்று கூறுவார். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் எங்கு பிரச்சனை நடந்தாலும் சரி, குஜராத் நிலநடுக்கம் தொடங்கி கார்கில் போர் வரை முதலில் உதவித்தொகை கொடுப்பவர் விஜயகாந்த். அதன் பின்னர்தான் திரையுலகின் மற்ற நடிகர்கள் கொடுப்பார்கள். ஈழப்போர் மிகவும் உச்சம் தொட்ட காலத்தில் பெரியார் திடலில் மறைந்த இயக்குனர் மணிவண்ணனின் இயக்கத்தில் நாடகம் ஒன்றில் நடித்து பணம் வசூல் செய்து ஈழத்துக்கு அனுப்பினார். கேட்காமலே உதவி செய்பவர் விஜயகாந்த். நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது ஒரு விழாவிற்கு மனோரமாவை அழைக்க சென்று விட்டு திரும்புகையில் ஒரு பெண்ணிடம் ஒருவர் சைனை திருடிவிட்டு சென்று விட்டார். உடனே அந்த திருடனை துரத்தி அடித்து சைனை மீட்டு கொடுத்த நிஜ ஹீரோ விஜயகாந்த். இது அவரது துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டு. மதுரையில் இருந்து ஒரு நடிகர் சங்க நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ரயிலில் திரும்புகையில் அனைவருக்கும் பசி. ரயிலை நிறுத்தி அனைவருக்கும் கொத்து புரோட்டாவும் சிக்கன் கறியும் அள்ளிக்கொண்டு வந்தவர் விஜயகாந்த். நன்றாக இருந்தால் தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் நன்றாக இருக்கும் என நடிகர் சத்யராஜ் ஒரு நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது. மீசை ராஜேந்திரன் தான். அவர் ஒரு நேர்காணலில் கேட்டன் விஜயகாந்தை தான் கடைசியாக பார்த்ததும் அப்போது நடந்த நிகழ்வையும் பற்றியும் பேசியுள்ளார். அதில், நான் கடைசியாக கேட்டன் விஜயகாந்தை அக்டோபர் 2ஆம் தேதி பார்த்தேன். என்னுடைய மகன் கோயம்புத்தூரில் உள்ள கல்லூரியில் மருத்துவ மேற்படிப்பு படிப்பதற்காக செல்ல உள்ள நிலையில்
அவன்தான் கேட்டனை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்க ஆசைப்படுவதாக கூறினான். நான் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, யாரையும் பார்க்க அனுமதி இல்லை, தொற்று ஏற்பட்டுவிடும் என சொன்னேன். ஆனால் அவன் இல்லை, நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என சொல்லிட்டான். என் பையன் MBBS படிக்க ரஷ்யா சென்றான். அங்க போறதுக்கு முன்னாடி விஜயகாந்திடம் ஆசீர்வாதம் பெற்றான். அப்போது அவர், நீ எங்கே வேண்டுமானாலும் போய் படி, ஆனால் தமிழ்நாட்டில் தான் மருத்துவ சேவை செய்ய வேண்டும். முக்கியமாக ஏழை மக்கள் பணம் இல்லாமல் வந்தாலும் மருத்துவம் பார்க்க வேண்டும் என அட்வைஸ் செய்தார். இதனையடுத்து நான் பிரேமலதாவிடம் அப்பாயின்மெண்ட் கேட்கிறேன். அவர், யாரையும் பார்க்க அனுமதிக்கிறது இல்லை, நீங்க படிப்பு விஷயம் வேற சொல்றீங்கன்னு சொல்லிட்டு என்னிடம் ஒரு நாள் டைம் கேட்டார். அதன் பிறகு அக்டோபர் 2 மாலை 6 குடும்பத்துடன் சென்று விஜயகாந்தை பார்த்தேன். அவருக்கு பேச்சு வராத நிலையில் என் பையன் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்தார். மேலும் 15 பைசா 1000 மதிப்புள்ள சென்ட் பாட்டிலை பரிசளித்தார். பிரேமலாதா அண்ணியார் என் பையனுக்கு விபூதி பூசி ஆசீர்வாதம் பண்ணினார். அதன் பிறகு நான் விஜயகாந்தை பார்க்கவில்லை. இதற்கிடையில் MGR நினைவு நாள் விழா மற்றும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க பிரேமலதா வந்திருந்தார். அப்போது நடிகர் போண்டா மணி இறந்தது பற்றி சொன்னேன். உடனடியாக விஜய பிரபாகரனுக்கு போன் செய்து கேட்டனிடம் ஏதாவது செய்ய வேண்டுமா என கேட்க சொன்னார். பின்னர் உடனடியாக மேனேஜரிடம் சொல்லி ஒரு கவர் ஒன்றை கொடுத்தார்கள். அதில் என்ன தொகை இருந்தது எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உடல்நிலை சரியில்லாத போதும் கூட அவர் உதவி செய்தது பெரிய விஷயம்தான். எதிரிக்கு கூட கஷ்டம் வந்த உதவ வேண்டும் என்பது கேட்டனின் குணம். அவரிடம் இருந்து மனித நேயம், தர்மம், தைரியம், எப்படி பழக வேண்டும், மரியாதை தர வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்களை நான் நிறைய கற்றுள்ளேன் என தெரிவித்துள்ளார். நடிகர் விக்ரம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மிகவும் அன்பான மற்றும் அக்கறையுள்ள மனிதரான விஜயகாந்த் காலமானதை கேட்டு வருத்தமடைந்தேன். நாங்கள் உங்களை இழந்துவிட்டோம் கேட்டன் என்று வருத்தமுடன் பதிவு செய்துள்ளார். நடிகர் கருணாஸ், மனித நேயத்தின் முழு உருவம் என்று சொன்னால் அது விஜயகாந்த் தான் என நடிகர் கருணாஸ் தெரிவித்தார். அவர், விஜயகாந்தின் மறைவு ஒட்டுமித்த திரையுலகத்தினருக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு பேரிழப்பு என்றார். கருணாஸ் அவர்கள் எப்போதுமே ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் தான் என்று கூறியிருந்தார். இப்படி இவர் பேசியிருக்கும் வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியாவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், கடந்த ஆண்டு முழுவதும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்று சர்ச்சை தான் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டு இருந்தது. தமிழிசை சௌந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கலில், ஒரு வெள்ளந்தியான நேர்மறையான நல்ல மனிதர், அரசியல் நண்பன், இப்படி எல்லா நிலைகளிலும் ஒரே முகம் படைத்தவர். அம்முகம் நல்ல முகம், அவ்வளவுதான். நடிகர் அருண் விஜய், இனி தான் நடிக்கும் அனைத்து படங்களின் படப்பிடிப்புகளிலும் அனைவரும் ஒரே விதமான உணவு வழங்கப்படும் என்று நடிகர் அருண் விஜய் உறுதியளித்துள்ளார். விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. 1.5 மாதம் கழித்து இப்போதுதான் வெளியே வருகிறேன். விஜயகாந்த் எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தி. சினிமாவில் நடிக்க வருபவர்களுக்கு ரஜினி, கமல் போல ஆக வேண்டும் என்றுதான் எண்ணம் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் போல சண்டை காட்சிகளில் புதுமை செய்து மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றுதான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஒரு சிறந்த மனிதரை தமிழ் திரையுலகும் தமிழ் மக்களும் இழந்துவிட்டோம். இனி நான் நடிக்கும் படங்களின் படப்பிடிப்பு தளங்களில் அனைவருக்கும் ஒரே விதமான உணவு வழங்கப்படும் என்பதை அவருடைய நினைவிடத்தில் சொல்வதில் மகிழ்ச்சியடைகிறேன். நடிகர் சங்க கட்டிடத்துக்கு விஜயகாந்த் பெயரை வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையும். அதை நிச்சயம் நடிகர் சங்க நிர்வாகிகள் முன்னின்று செய்வார்கள் என்று நம்புகிறேன். இவ்வாறு அருண் விஜய் தெரிவித்தார். நடிகர் தியாகு, விஜயகாந்துடன் சினிமாவிலும் அரசியலிலும் பயணித்தவர்கள் பலரும் இழப்பை ஏற்று கொள்ள முடியாமல் கதறி துடிக்கின்றனர். அதில் விஜயகாந்தின் நண்பரும் நடிகருமான தியாகும் மிகவும் முக்கியமானவர். விஜயகாந்த் இறப்பு செய்தி வெளியான உடனே செய்தி ஊடகங்கள் தொலைபேசியில் தியாகுவை தொடர்பு கொண்டு பேசிய போது, நேரலையிலே கதறி கதறி அழுது துடித்தார் தியாகு.
அந்த அளவுக்கு விஜயகாந்த் தியாக நட்பு மிகவும் நெருக்கமானது. தியாகுவின் முதல் படமான உறுதலை ராகம் த பிங்ஸ் பாட்டில் தான் விஜயகாந்த் தியாகு முதன் முதலில் சந்தித்தார்களாம். அப்போது விஜயகாந்த் வேற ஒரு படத்தின் டப்பிங்குக்காக அங்கே வந்திருந்தாராம். பின்பு இருவரும் நட்பாக பழக ஆரம்பித்தார்களாம். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக விஜயகாந்த், ராதாரவி, வாகை, சந்திரசேகர், விஜயகாந்த் முன்னின்று நடத்திய போராட்டத்தில் தியாகு விஜயகாந்த் உறவு இன்னும் நெருக்கமானதாம். இதுபோல விஜயகாந்துடனான பயணத்தை பற்றி பிரபல செய்தி சேனல் எடுத்த பேட்டியில் மனம் திறந்து கூறியுள்ளார் தியாகு. அவர் பேசியிருப்பதாவது, வாடா போடா என்ற அளவுக்கு நெருக்கமானது எந்த நட்பு. பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல் விஜயகாந்துடன் நடித்ததால் நானும் வெளியில் தெரிய தொடங்கினேன். ஒரு கட்டத்திற்கு பிறகு அவருடைய எல்லா படத்திலும் நான் இருப்பேன். ரோல் கூட கேட்க மாட்டேன், விஜயகாந்த் கூப்பிட்டால் போதும் ஓடி விடுவேன். இருவரும் சேர்ந்து 25 படங்களில் ஒன்றாக நடித்தோம். தெக்கத்தி கள்ளன் படத்தில் நான் ஸ்டண்ட் மாஸ்டர் ரோலில் நடித்தேன். எனக்காக டூ போட்டவன் என் நண்பன் விஜயகாந்த். எந்த ஒரு நடிகரும் இதை செய்ய மாட்டார்கள். நட்புக்காக எதையும் செய்வான். ஒரு நாளைக்கு 50 பேருக்கு தினமும் தனது அலுவலகத்தில் புளியோதரை போடுவான். நான் எத்தனையோ முறை விஜயகாந்த் ஆபீஸில் புளியோதரை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டான். ஒரு முறை தெருவில் இறங்கி திருடனை பிடித்தான். வீரம் நிறைந்த மதுரைக்காரன். விரால் மீன் குழம்பு என்றால் மிகவும் பிடிக்கும். என் மனைவி செய்து தர என் வீட்டுக்கு வந்து அடிக்கடி சாப்பிட்டு மனம் விட்டு பேசி செல்வான். சிவாஜி சார் இறுதி ஊர்வலத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேட்டியை மடித்து கட்டி கீழே இறங்கியவன். கோயம்பேட்டில் விஜயகாந்தின் மண்டபம் இடிக்கப்பட்ட போது மனுஷன் உடைந்து போய்விட்டான். மூளை தெரிச்சுருச்சு. தனது சொந்த பணத்தில் கஷ்டப்பட்டு கட்டிய மண்டம் கண்முன்னே சுக்கு நூறானதை அவனால் பார்க்க முடியவில்லை. இப்போது அவன் இப்படி படுத்து கிடப்பதை எங்களால் பார்க்க முடியவில்லை. விஜயகாந்த் போல் ஒரு நண்பன் மனிதன் இனி வரபோவதில்லை என மனம் உருகி பேசியுள்ளார் தியாகு. கேட்டனுக்கு விஜய் ஆண்டனி கொடுத்த கடைசி முத்தம். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி அஞ்சலி செலுத்தினார். அப்போது கண்ணாடி பேழைக்கு முத்தமிட்டு தன் இறுதி மரியாதையை விஜயகாந்துக்கு செலுத்தினார் விஜய் ஆண்டனி. இது காண்போரை கலங்க வைத்தது. நீ செய்த தியாகம் பாடல் பாடி இரங்கல் தெரிவித்த அந்தோனி தாஸ். வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாழியவே என்று நடிகர் விஜயகாந்தின் மறைவுக்கு பாடகர் அந்தோனி தாஸ் பாடல் பாடி இரங்கல் தெரிவித்தார். நடிகர் விஜயகாந்தின் காஸ்டியூம் டிசைனர் எஸ் ராஜேந்திரன். பல ஆண்டுகளாக அவரது பர்சனல் காஸ்டியூமராக பணியாற்றிய அவர் விஜயகாந்தின் மறைவால் அதிர்ச்சியில் இருக்கிறார். அவர் கூறியதாவது, விஜயகாந்த் நடித்த சில படங்களுக்கு கம்பெனி காஸ்டியூமராக பணியாற்றினேன். வடிவுக்கரசி தயாரித்த அன்னை என் தெய்வம் படத்தில் கேட்டன் தான் ஹீரோ. அந்த படத்தில் இருந்து அவரது கடைசி காலம் வரை தனிப்பட்ட காஸ்டியூம் டிசைனர் நான் தான். டி ஷர்ட் மட்டும்தான் ரெடிமேடாக வாங்குவார். கோட் சூட்டில் இருந்து மற்ற அனைத்து உடைகளும் நான் தான் தைத்து கொடுப்பேன். அவரிடம் பணியாற்ற மிகுந்த விருப்பமாக இருக்கும். மிகவும் எளிமையான மனிதர். படப்பிடிப்பில் சில முறை என்னிடம் கோபப்பட்டிருக்கிறார். அதுவும் செல்ல கோபம்தான். வில்லனுக்கும் முக்கியம். புலன் விசாரணை படத்துக்காக விஜயகாந்துக்கு ஸ்ட்ரெச் மெட்டீரியலில் துணி எடுத்து தைத்தேன். அந்த படத்தில் சரக்குமார் வில்லன் என்பதால் சாதாரண மெட்டீரியலில் தைத்து அனுப்பிவிட்டேன். சாரதா ஸ்டுடியோவில் ஷூட்டிங். 11 மணிக்கு எனக்கு போன் வந்தது. சரக்குமாருக்கு ஏன் சாதாரண மெட்டீரியல் துணி எடுத்து பெயிண்ட் தச்சீங்க என்று கேட்டார் கேட்டன். நான் வில்லந்தானே என்று சொன்னேன். வில்லனுக்குத்தான் அந்த மெட்டீரியல் வேணும். அப்படி இருந்தா தானே காலை தூக்கி ஃபைட் பண்ண முடியும். உடனே அதை ரெடி பண்ணுங்க என்றார். காலையில் வேறு உடைகள் தைத்து கொடுத்த பின்னரே படப்பிடிப்பு நடந்தது. தன்னை போலவே மற்றவர்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்று நினைப்பவர் விஜயகாந்த். செல்லமாக கோபப்பட்டார். இதே போல தாயகம் படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடந்தது. பாடல் காட்சிக்காக அனைவரின் உடைகளையும் அனுப்பிவிட்டேன். திடீரென்று சென்னையில் மழை, மின் இணைப்பு இல்லை. ஹீரோயினுக்கான ஒரே ஒரு உடையை மட்டும் அனுப்ப முடியவில்லை. அப்போதும் செல்லமாக கோபப்பட்டார்.
அது தவிர எப்போதும் அன்பாகவே நடந்து கொள்வார். ஒவ்வொரு படம் முடிந்ததும் படத்தில் பணியாற்றியவர்களுக்கு புது உடைகள் வாங்கி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். நான் வீடு கட்ட போகிறேன் என்று சொன்னதும் ஒரு தொகையை கையில் கொடுத்து, இன்னும் வேணும்னா கேளுங்க என்றார். என் மகனுக்கும் மகளுக்கும் அவர் தான் திருமணம் நடத்தி வைத்தார். அந்த நல்ல மனசுக்காரர் மறைவால் என் வீட்டிலும் துக்கம் கடைபிடிக்கிறோம். இவ்வாறு ராஜேந்திரன் கூறினார். அந்த முன்பு ஒரு முறை பேட்டி தந்துள்ளார். முற்றுப்புள்ளி. அந்த பேட்டியில் விஜயகாந்த் குறித்து பேசியதை மட்டும் தற்போது ரசிகர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். மீனா அதில் பேசியதாவது, வானத்தை போல ஷூட்டிங்கின் போது கூட ஒரு சம்பவம் நடந்தது. எப்போதுமே விஜயகாந்த் சார் ஷூட்டிங் என்றால் மதுரை பக்கத்தில் இருந்து நிறைய ரசிகர்கள் திரண்டு வருவார்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே பஸ் பஸ்ஸாக கிளம்பி வருவார்கள். ஊரில் இருந்து வரும்போதே மீன் குழம்பு எடுத்து வருவார்கள். அயிரை மீன் குழம்பு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரியாதை பட ஷூட்டிங்கும் காரைக்குடியில் நடந்து கொண்டிருந்தது. முற்றுப்புள்ளி. ஒரு நாள் பிரேக் நேரத்தில் கேட்டன் சாப்பிட கூப்பிடுவதாக சொன்னார்கள். அதற்கு நான், எனக்கு சாப்பாடு வந்துவிட்டது, கேரவனிலேயே வைத்து சாப்பிட்டு விடுகிறேன், பரவாயில்லை என்றேன். ஆனாலும் யூனிட்டில் அனைவரையும் விஜயகாந்த சார் அழைத்து வர சொன்னார். உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னார் என்றார்கள். சரி என்று சொல்லி அங்கே போய் பார்த்தேன். ஷூட்டிங் நடந்தது ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் ஹாலில் யூனிட்டில் உள்ள எல்லாரும் வரிசையாக உட்கார்ந்திருக்கிறார்கள். விக்ரமன் சார், அம்பிகா மேடம் முதல் லைட் பாய் வரை எல்லாரும் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். முற்றுப்புள்ளி. எல்லாருக்குமே இலை சாப்பாடு. அதில் ஏராளமான சாப்பாடு ஐட்டங்கள் இருந்தன. அதை பார்த்ததுமே எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடுதான் போடுவார் விஜயகாந்த். நான் நேரிலேயே இதை கண்ணால் பார்த்தேன். 25-30 சாப்பாடு ஐட்டம் இருந்திருக்கும். இப்படியெல்லாம் கூட சாப்பாட்டில் இருக்குமா என்று அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. விஜயகாந்த் சார் சாப்பிட வைத்து அழகு பார்ப்பதை அன்றுதான் நான் கண்ணால் பார்த்தேன் என்று கூறித்து சொல்கிறார். மாவட்டம் கவுந்தம்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் விஜயகாந்த் பிரேமலதாவுடன் கலந்து கொண்டார். பிறகு அங்கிருந்து சென்னிமலை வழியாக மதுரைக்கு காரில் சென்றார். மதியம் 2:30 மணியளவில் சென்னிமலை அடுத்த நொய்யல் ஆற்றின் கரையோரம் சென்று கொண்டிருந்த போது திடீரென விஜயகாந்துக்கு பசி எடுத்தது. அதனால் காரை சாலையோரமாக நிறுத்த சொல்லி அங்கிருந்த தென்னை மர நிழலில் நின்றபடி காரின் பானட் பகுதியில் வாழை இலை போட்டு பிரேமலதாவை சாப்பாடு பரிமாறச் சொன்னார். தன்னுடன் வந்த தேமுதிக நிர்வாகிகளையும் அங்கேயே சாப்பிடும்படி விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். அனைவரும் அங்கேயே நின்றபடி சாப்பிட்டுள்ளனர். இதனை அவ்வழியே சென்ற மக்கள் பலரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே சென்றார்கள். அது மட்டுமல்ல, விஜயகாந்த் நின்றிருந்த இடத்தின் அருகே உள்ள அந்த வீட்டின் ஓனர் இதனை பார்த்ததும் திக்குமுக்காடி போய்விட்டார். உடனடியாக விஜயகாந்தை தன்னுடைய வீட்டுக்குள் வரும்படி அழைக்கவும் விஜயகாந்தும் அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அப்போது முருகேஷ் என்ற விவசாயியின் வறுமை பற்றி அந்த ஓனர் சொல்லி உள்ளார். முற்றுப்புள்ளி. இதை கேட்டு வருத்தப்பட்ட விஜயகாந்த் உடனடியாக முருகேஷையும் நேரில் சந்தித்து அவருக்கு பொருள் உதவியையும் தந்துவிட்டு கிளம்பி சென்றுள்ளார். இந்த சம்பவம் 5 வருடங்களுக்கு முன்பேயே வீடியோவாக வெளிவந்திருந்தது. இப்போது மீண்டும் விஜயகாந்த் ரசிகர்கள் இதை ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக அரசியலில் எத்தனையோ பேர் வெற்றியடைந்துள்ளனர், தோல்வியடைந்துள்ளனர். ஆனால் ஒரு மனிதராக என்றுமே பேசப்பட்டு வருகிறார் ஈரமனசுக்காரர் விஜயகாந்த். பிரதமர் மோடி. சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் விஜயகாந்த் கேட்டன்தான் என புகழாரம் சூட்டினார். அதைத் தொடர்ந்து மோடியின் பிளாகில் பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி கேட்டனுக்கு ஓர் அஞ்சலி என தலைப்பிட்டு உருக்கமாக பதிவையும் வெளியிட்டிருக்கிறார். அதில் விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை, திரையுலக பங்களிப்பு, அவரின் தொலைநோக்கு அணுகுமுறை என அனைத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் மோடி. இதயத்தை ஈட்டி போல் தாக்கியது டி ராஜேந்தர் தனக்கென்று ஒரு தனி பெயரை ஈட்டிய நண்பர் விஜயகாந்த் மறைவு செய்தி எனது இதயத்தை ஈட்டி போல் தாக்கியது என நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். திரையுலகில் ஒரு நடிகராய் உதயமாகி புரட்சி கலைஞராய் பெயரெடுத்து கேட்டன் என தலையெடுத்தவர் விஜயகாந்த். நடிகர் சங்க தலைவராய் பதவி வகித்து
தேமுதிக தலைவராய் உருவெடுத்து எதிர்கட்சி தலைவராய் கால் பதித்தவர். பசிப்பினி தீர்த்த பொன்மன வள்ளல் நிர்மலா சீதாராமன். பசிப்பினி தீர்த்த பொன்மன வள்ளல் விஜயகாந்த் என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புகழாரம் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் மறைவு யாராலும் ஈடு செய்ய இயலாதது. சசிகலா சகோதரர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு யாராலும் ஈடு செய்ய இயலாதது என அமமுக தலைவர் சசிகலா தெரிவித்துள்ளார். அன்பு சகோதரர் விஜயகாந்த் தனது கடின உழைப்பால் ஒரு நடிகராக தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர். எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் ஆற்றிய மக்கள் நலப்பணிகள், சமூக பணிகளை மக்கள் என்றும் நினைவில் கொள்வர். எம்ஜிஆர், ஜெயலலிதா மீது விஜயகாந்த் அளவற்ற அன்பு மிகுந்த மரியாதை கொண்டு இருந்ததை எண்ணி பார்க்கிறேன்.